அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைய தினத்தில் அரச ஊழியர் ஒருவரின் சேமித்த லீவுகள் சம்பந்தமாக கலந்துரையாடுகின்றோம். நாங்கள் இதற்கு முன்பாக தாபன கோவையின் 12 பிரிவின்படி அரச ஊழியர்களுக்கான அமைய லீவு, சுகவீன லீவு மற்றும் பெண் ஊழியர்களுக்கான பிரசவ லீவு, அத்தோடு தனது மனைவி பிரசவ குழந்தை ஒன்றை பிரசவிக்கின்ற போது ஆண் அரச ஊழியர் ஒருவர் பெறக்கூடிய விடுமுறைகள் சம்பந்தமாக கலந்துரையாடியிருந்தோம். நாங்கள் இன்றைய தினத்தில் அந்த சேமித்த விடுமுறைகள் லீவுகள் சம்பந்தமாக கலந்துரையாட போகின்றோம். அந்த வகையில் தாபன கோவையின் 12 பிரிவின்படி அரச ஊழியர் ஒருவர் சேமிக்கக்கூடிய லீவு வகையாக இருப்பது சுகவீன லீவாகும். அதாவது ஒரு வருடத்தில் ஒரு அரச ஊழியருக்குரிய மொத்த சுகவீன லீவுகளில் அந்த அரச ஊழியர் அந்த குறித்த ஆண்டில் எடுக்காத லீவுகளை அந்த வருடத்திற்குரிய சேமித்த லீவாக கணிக்கப்பட்டிருக்கும். இது சம்பந்தமான பதிவுகள் பொது 190 புத்தகத்தில் பதியப்பட்டு அந்த கணக்குகள் முடிக்கப்பட்டிருக்கும். அந்த தகவல்களை அரச ஊழியர்கள் ஒவ்வொரும் அறிந்திருக்க வேண்டும். காரணம், எதிர்கால செயற்பாடுகளில், எதிர்கால ஆண்டுகளில் உங்களுக்கு இந்த லீவில் இருந்து, அதாவது நீங்கள் எடுக்காத சுகவீன லீவுகளிலிருந்து பயன்பெறக்கூடியதாக இருக்கும். உண்மையில் நாங்கள் அதன் காரணமாகத்தான் நாங்கள் முடிந்த அளவு லீவுகளை எடுக்கின்ற போது அமைய லீவுகளை முதலாவதாக எடுத்து முடித்துவிட்டு பின்பு சேமித்த லீவுகளாக அந்த சுகவீன லீவுகளை நாங்கள் சேமித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் நாங்கள் அடுத்து பார்க்க வேண்டிய விடயம், இந்த லீவுகளை இவ்வாறு சேமிக்கின்ற போது, உதாரணமாக முகாமைத்துவம், அது ஆசிரியர் அல்லாத முகாமைத்துவ துறையினர்கள், முகாமைத்துவ உதவியாளர்கள் போன்றோர் 24 வரையான சுகவீன லீவுகளை குறித்துடையவர்கள். இவர்கள் ஒரு வருடத்தில் ஒரு சுகவீன லீவினையும் எடுக்காத போது அந்த ஆண்டில் 24 நாட்கள் சேமித்த லீவுகளாக கணிக்கப்படும். 2 ஆண்டுகளில் 48 நாட்கள், இது ஆசிரியர்களுக்கு 20 நாட்களாக காணப்படும். எனவே ஒரு வருடத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு சுகவீன லீவையும் எடுக்காத போது அந்த ஆண்டில் 20 சுகவீன லீவுகளை சேமித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எதிர்காலத்தில், அதாவது ஒரு ஆசிரியர் அல்லது ஏனைய முகாமைத்துவ துறையைச் சேர்ந்த ஒரு ஊழியர் எதிர்பாராத விதமாக ஒரு ஒரு நடப்பாண்டில் அதிகப்படியான லீவுகளை எடுக்க வேண்டிய ஒரு தேவைகள் ஏற்படலாம். அவரது சுகயினம், குடும்ப உறுப்பினர் ஒருவருடைய சுகயினம், அல்லது ஏதாவது எதிர்பாராத அனர்த்தங்கள் காரணமாக அதிகப்படியான லீவுகளை ஒரு குறித்த ஆண்டில் எடுக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்ற போது அந்த ஊழியருக்குரிய குறித்த ஆண்டுக்குரிய அமைய சுகவீன லீவுகள் அனைத்தையும் எடுத்த பின்பு மேலதிக லீவுகளுக்கு உள்ளாகலாம். அவை நோபேயாக கணிக்கப்பட்டு சம்பளத்தில் குறைக்கப்படுகின்ற நிலை ஏற்படும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த சேமித்த விடுமுறைகள், அதாவது முன்னைய ஆண்டுகளில் சேமித்த 2 ஆண்டுகளின் லீவுகளை நீங்கள் அந்த நடப்பாண்டுக்குரிய நோபே லீவுகளுக்கு ஈடு செய்யக்கூடியதாக இருக்கும். அத்தோடு உண்மையில் ஒரு வினைத்திறன்மிக்க அரச ஊழியர் ஒருவர் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் அல்லது மத்திய கல்வி அமைச்சின் செயலாளருடைய அனுமதியுடன் நான் முன்பு குறிப்பிட்ட அந்த 2 ஆண்டு சேமித்த லீவுகளுக்கு மேலதிகமாக மேலும் 2 ஆண்டுகள் சேமித்த லீவுகளையும் எடுக்கக்கூடிய வசதிகள் தாபனக்கோவையில் காணப்படுகின்றன. முதலாவதாக அவர் எடுக்கின்ற 2 ஆண்டுகளுக்குரிய லீவுகளை நிறுவன தலைவர் ஊடாக அனுமதியை பெற வேண்டும். மேலும் 2 ஆண்டுகள் தேவைப்படுகின்ற போது வினைத்திறன் அவருடைய கடந்த கால செயற்பாடுகள், நடப்பாண்டில் அவருடைய இடர்பாடுகள் ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் அல்லது மத்திய கல்வி அமைச்சின் செயலாளருடைய அனுமதியுடன் மேலும் 2 ஆண்டுகள் அவர் இந்த லீவுகளை பெறக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் முடிந்தவரை லீவுகளை குறைக்க வேண்டும். அதிலும் இந்த சுகவீன லீவுகளை நாங்கள் குறைத்து கொள்வது மிக மிக அவசியம். அவை எதிர்காலத்தில் எமக்கு ஏற்படக்கூடிய இடர்களை ஈடு செய்யும். உண்மையில் மனிதர்களுக்கு எதிர்பாராத விதமாக ஏற்படுகின்ற இந்த கொரோனா, COVID-19 கொரோனா போன்ற இடர்பாடுகளின் போது இந்த சலுகைகள் எமக்கு பேருதவியாக இருக்கும்.
எனவே நாங்கள் முடிந்த அளவு இந்த லீவுகளை சேமித்து கொள்ள வேண்டும். அது ஒரு நன்மை. அடுத்து இந்த சேமித்த லீவுகளை கொண்டு ஓய்வுக்கு முன்னைய லீவை ஒரு அரசு ஊழியர் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது ஓய்வுக்கு முன்னைய லீவ், அதாவது அரசு ஊழியர் ஒருவர் ஓய்வு பெறுகின்ற தருவாயில் 3 மாதங்களுக்கு முன்பாகவே அவர் ஓய்வுக்கு முன்னைய லீவை பெறக்கூடியதாக இருக்கும். இந்த ஓய்வுக்கு முன்னைய லீவை அவர் பெறுவதற்கு அடிப்படையாக இருப்பதே இந்த எடுக்கப்படாத சேமிக்கப்பட்ட 2 ஆண்டுகளுக்குரிய சுகவீன லீவுகளே என்பது மிக மிக முக்கியமானது. அது எந்த ஆண்டுகளிலும் எடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் இந்த இவ்வாறான பயன்களை பெற்றுக்கொண்டு வினைத்திறன்மிக்க அரசு ஊழியர்களாக நாங்கள் செயற்படுவதற்கு இந்த விடுமுறைகளை நாங்கள் எடுப்பதை குறைத்து கொள்வதோடு முடிந்தவரை சுகவீன லீவுகளை நாங்கள் சேமித்து அதிலிருந்து உச்ச பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு தொடர்ந்து இந்த லீவுகள் சம்பந்தமாகவும் அரச செயற்பாடு அரசு ஊழியர்களுடைய தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு விடயங்கள் சம்பந்தமாகவும் அடுத்து வருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக உங்களுக்கு வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். எனவே நீங்கள் தொடர்ச்சியாக இந்த வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கேட்டு பயன்பெறுவதற்கு எமது சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.